சந்திரபுரம்ன்ற சஞ்சீவ் சஞ்சீவோட மனைவி லீலா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சஞ்சீவ் சரியான கஞ்சு, ஆனா லீலா ரொம்ப நல்லவங்க, எல்லாருக்கும் உதவி செய்வாங்க. சஞ்சீவ் காட்டுல இருக்க பறவைகளை பிடிச்சு அதை வித்து அதுல வர வருமானத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படியே நாட்களும் போச்சு. சஞ்சீவ் காட்டுல போய் பறவை பிடிக்க போவார் இல்லையா, ஆனா இப்பெல்லாம் காட்டுல பறவைகள் இருக்கிறதில்ல. சில நேரம் ஒரு பறவை கிடைக்கும், சில நேரம் எதுவும் கிடைக்காம சஞ்சீவ் திரும்ப வந்துருவாரு. ஒரு நாளைக்கு சஞ்சீவ் அவரோட மனைவி லீலா கிட்ட, லீலா நான் இனிமேல் பறவைகளை பிடிக்க போக மாட்டேன், நான் தினமும் பறவைகளை பிடிக்க போறேன், ஆனா எதுவுமே மாட்ட மாட்டேங்குது, இல்லனா ஒரு பறவை மாட்டுது, அதை வித்து அதுல வர காசுல நம்மளால குடும்பத்தையே நடத்த முடியல, எனக்கு இந்த தொழிலே வேணாம் அப்படின்னுட்டு சொன்னாரு. அதை கேட்டுட்டு லீலா சொன்னாங்க, என்னங்க அப்ப என்னங்க பண்ண போறீங்க, உங்களுக்கு இந்த வேலையை தவிர வேற எந்த வேலையும் தெரியாதே, அப்ப நம்ம எப்படி குடும்பம் நடத்த போறோம், வருமானம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டாங்க. லீலாவோட பேச்ச கேட்டுக்கிட்டு சஞ்சீவ் மறுபடியும் பறவைகளை வேட்டையாட போனாரு. ஆனா ஒரு பறவை கூட அவருக்கு கிடைக்கல. ரொம்ப சோகமா வீட்டுக்கு வந்து, லீலா நான் தான் சொன்னேன்ல இந்த வேலை வேண்டான்னுட்டு, பாரு ஒரு பறவை கூட கிடைக்க மாட்டேங்குது, இனிமேல் நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னுட்டு புலம்பிட்டு இருந்தாரு. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு லீலா சொன்னாங்க, என்னங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, கடவுள் கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு வழிய கொடுப்பாரு, நீங்க இன்னைக்கு போங்க, நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றேன், கண்டிப்பா நாளைக்கு பறவைகள் வருங்க, நம்பிக்கையோட இருங்க. அப்ப சஞ்சீவ் சொல்றாரு, சரி லீலா நீ சொல்றியன்னுட்டு நாளைக்கு நான் வேட்டையாட போறேன், ஆனா நாளைக்கு பறவைகள் கிடைக்கலனா இனிமேல் நான் இந்த வேலையே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சஞ்சீவ் காட்டுக்கு போயிருந்த போது அந்த சமயத்துல சரஸ்வதி தேவி தன்னோட அன்ன வாகனத்துல காட்டுக்கு வராங்க. காட்டுல சரஸ்வதி தேவி எங்கெல்லாம் போறாங்களோ அந்த இடம் ரொம்ப அழகா மாறுது. காட்டுக்குள்ள அழகான நதி ஒன்று இருந்தது. அன்ன பறவைக்கு அந்த நதியை பார்க்கறதுக்கு ரொம்பவும் அழகா இருந்தது. காடு சுத்தி ரொம்ப வண்ணமயமா இருந்தது. அன்ன பறவைக்கு இது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அன்ன பறவைக்கு அங்கிருந்து போறதுக்கு மனசே இல்லை. அப்ப பறவை சரஸ்வதி தேவி கிட்ட சொல்லுச்சு, தாயே நீங்க அனுமதிச்சீங்கன்னா நான் கொஞ்ச நாள் இந்த காட்டுல இருந்துட்டு வரேனே, இந்த காடு ரொம்ப அழகா இருக்கு, நதி கூட ரொம்ப அழகா இருக்கு, கொஞ்ச நாள் இங்க இருந்து இயற்கைய ரசிக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு தேவி அப்படின்னு அன்ன பறவை கேட்டதோ சரஸ்வதி தேவியும், சரி உனக்கு எவ்வளோ நேரம் இங்கே இருக்கணும்னு தோணுதோ அவ்வளோ நேரம் அவ்வளோ நாட்கள் நீ இங்கே இரு, திரும்ப உனக்கு எப்பயாவது வரணும்னு தோணுச்சுன்னா இந்த மரத்து கீழே ஒரு பூவை வை, அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னுட்டு சரஸ்வதி தேவி சொல்கிறாங்க. அன்ன பறவை தேவிக்கு நன்றி சொல்லுது. அதுக்கப்புறம் தேவி அங்கேருந்து போயிடுறாங்க. அன்ன பறவை நதியில் சந்தோஷமாக விளையாடிட்டு இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு சஞ்சீவ் அந்த காட்டுக்கு வராரு. ரொம்ப நேரமாக பறவைகளுக்காக தேடிக்கிட்டே இருக்காரு, ஆனா ஒரு பறவை கூட மாட்டல. அப்படி தேடி தேடி மத்தியானம் ஆயிடுச்சு. ரொம்பவும் சோர்ந்து போன சஞ்சீவ் இப்படி நினைக்கிறாரு, அட லீலா ராத்திரி முழுக்க வேண்டிக்கிட்டே இருந்தாலே சாமி கிட்டா, ஆனா எந்த பலனும் இல்ல, ஒரு பறவை கூட கிடைக்கல, இப்படியே இருந்தா நம்ம இன்னைக்கும் பட்னி இருக்க வேண்டிதான், சரி இந்த நதியில தண்ணி குடிச்சிட்டு ஓய்வெடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கிருந்து வீட்டுக்கு போலாம் அப்படின்னுட்டு சொல்றாரு. சஞ்சீவ் நதியில இருந்து தண்ணி குடிக்க போறாரு. தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் போது நதியில அழகான அன்ன பறவைய பாக்குறாரு. சஞ்சீவ்க்கு அன்ன பறவைய பார்த்ததும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்ப அவர் சொல்றாரு, சுவாமி எவ்வளவு அழகான அன்ன பறவைய கொடுத்துருக்கீங்க, இது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு, இத நான் புடிச்சு கொண்டு போய் வித்தேனா கண்டிப்பா நல்ல ரூபாய்க்கு இத வாங்குவாங்க, மக்கள் எல்லாரும் இத பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, அவ்வளோ அழகா இருக்கு இந்த பறவை அப்படின்னு அன்ன பறவை மேல வலைய போட்டு அன்ன பறவைய புடிச்சிட்டு சஞ்சீவ் நடந்து போயிட்டு இருந்தாரு. என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க அப்படின்னு அன்ன பறவை கத்தவும் சஞ்சீவ் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு, என்னது நீ பேசுவியா, அப்ப கண்டிப்பா நான் உன்னை விடவே மாட்டேன்னு சொல்றாரு. என்ன புடிச்சிட்டு போய் நீங்க என்ன பண்ண போறீங்க, என்னால இப்படி இருக்க முடியாது. அப்ப சஞ்சீவ் சொல்றாரு, நான் எதுக்கு உன்னை விடணும், உன்னை வித்தா எனக்கு நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. என்ன நீங்க விட்டுட்டீங்கன்னா நான் தினமும் உங்களுக்கு ஒரு தங்க நாணயம் தரேன் அப்படின்னு அன்ன பறவை சொல்லுது. அப்ப சஞ்சீவ் கேக்குறாரு, என்ன என்ன பைத்தியம் நினைச்சியா, உன்னால எப்படி தங்க காசை கொடுக்க முடியும், அதெல்லாம் நம்ப முடியாது. என்ன முதல்ல வெளியே விட்டு பாருங்க, நான் உங்களுக்கு தங்க காசு கொடுக்குறேன், தினமும் நீங்க இங்க வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு தங்க காசு கண்டிப்பா கொடுப்பேன்.
அத கேட்டுட்டு சஞ்சீவ் நக்கலா சிரிச்சிட்டு நான் உன்னோட வார்த்தையெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்றாரு. என் வார்த்தைய நம்ப மாட்டீங்களா? இருங்க, இப்பவே உங்களுக்கு ஒரு தங்க காசை கொடுக்கறேன். அப்ப அண்ணா பறவை உடனே ஒரு தங்க காசை எடுத்து அத சஞ்சீவ்க்கு கொடுத்துச்சு. இப்பயாவது என்ன நம்புறீங்களா? நீங்க என்ன வெளியே விடுங்க, தினமும் நான் உங்களுக்கு தங்க காசு கொடுக்கறேன் அப்படின்னு அண்ணா பறவை சொல்லுச்சு. அப்ப சஞ்சீவ் சொல்றாரு, அட உண்மையிலே நீ ரொம்ப அற்புதமான பறவைதான். நான் உன்னை வெளியவும் விட மாட்டேன், யாருக்கும் விற்கவும் மாட்டேன். உன்னை என்கிட்டே வச்சு நான் பெரிய பணக்காரனா ஆக போறேன் அப்படின்னுட்டு சொல்றாரு. அண்ணா பறவை ரொம்பவும் அழுதுது. தன்னை விட சொல்லி ரொம்ப ரொம்ப கெஞ்சி பார்த்துச்சு. ஆனா சஞ்சீவ் பேராசையால அதை வெளியே விடாம வீட்டுக்கு எடுத்துட்டு போனாரு. லீலா கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னாரு. லீலா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா லீலாக்கு இறக்க குணம் ஜாஸ்தி. அண்ணா பறவை அழறத பார்த்துட்டு, என்னங்க நான் சொல்றத கேளுங்க, இந்த அண்ணா பறவை மேல கொஞ்சம் கருணை காட்டுங்க. பாவம் இது, இது சொல்றத நம்புங்க, நமக்கு பேராசை வேண்டாம். ஆனா சஞ்சீவ் லீலா சொன்னதை கேட்கவே இல்லை. தினமும் அண்ணா பறவை கிட்ட தங்க காசை வாங்கி அதை வித்துக்கிட்டு இருந்தாரு. இப்படி காசு வாங்கி வித்ததுனால பெரிய பணக்காரரா மாறிட்டாரு சஞ்சீவ். வேலைக்கே போகாம ரொம்ப ஈஸியா பணம் சம்பாரிச்சாரு சஞ்சீவ். ஆனா அண்ணா பறவை அழுதுகிட்டே இருந்தது. லீலா அதை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. ஆனா அது எப்பயும் சோகமா இருக்கும். அதுக்கு சஞ்சீவ் மேல பயங்கரமான கோபமும் இருந்தது. இப்படி தினமும் சோகமாகவும் கோபமாகவும் இருந்தது அண்ணா பறவை. ஒரு நாளைக்கு சஞ்சீவ் அண்ணா பறவை கிட்ட தங்க காசு கேட்டாரு. அதுக்கு அண்ணா பறவை தரமாட்டேன்னு சொல்லிடுச்சு. இனிமேல் நான் உனக்கு தங்க காசு கொடுக்கவே மாட்டேன். நீ என்னை வெளியே விடலனா நான் உன்னை சபிச்சிடுவேன். நான் இவ்வளோ நாள் பொறுமையா இருந்தேன், என்னைக்காவது நீ மாறி என்னை வெளியே விட்டுருவேன்ட்டு. ஆனா நீ நாளுக்கு நாள் என் கோவத்தை அதிகமாக்கிட்டே இருந்த. என் கோவத்தை எல்லாத்தையும் நான் அடக்கி வச்சிருந்தேன். உன் பேராசையும் அதிகமாயிடுச்சு. அப்ப சஞ்சீவ் சொன்னாரு, அட நீ என்னையே மிரட்டுறியா? நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். நான் உன்னை வெளியே விட மாட்டேன்னு சொல்றாரு. என்னை இப்படி கொடுமைப்படுத்துறல, அப்பதான் நீ அனுபவி. இப்பவே நான் உன்னை சபிக்கிறேன். நீ இப்பவே காக்காவா மாறி அங்க இங்கன்னு தெரிய போற பாரு அப்படின்னு அண்ணா பறவை சொல்லுச்சு. உடனே சஞ்சீவ் ஒரு காக்காவா மாறி அங்க இங்கன்னு பறந்துட்டு இருந்தாரு. அப்ப லீலா, அண்ணா பறவையே, நீ சாதாரண அண்ணா பறவை இல்லைன்றது எனக்கு முன்னாடியே தெரியும். நான் எவ்வளோ தடவை என் கணவர்கிட்ட பேராசை வேண்டாம், இருக்கிறத வச்சு வாழலாம் என்னென்னவோ சொல்லி பார்த்தேன். ஆனா அவரு கேட்கவே இல்லை. எனக்கு என் கணவர் ரொம்ப முக்கியம். அண்ணா பறவையே, நீ தான் இந்த சாபத்துல இருந்து வெளியே வர விமோச்சனத்தை சொல்லணும். லீலா, உன்னோட செயல்ல இருந்தே உன் நல்ல மனசு எனக்கு ரொம்ப புரியுது. நீ என்ன நல்லா பாத்துக்கிட்ட. உன் கணவர் சாபத்துல இருந்து வெளியே வரணும்னா காட்டுல இருந்து மஞ்சு பூவை எடுத்துட்டு வா. அண்ணா பறவை சொன்ன மாதிரியே லீலா காட்டுக்கு போய் மஞ்சள் நிற பூவை எடுத்துட்டு வந்து அதை வீட்டுல நல்லா அரைச்சு அதை கொண்டு போய் காக்காவா மாறின சஞ்சீவ் கிட்ட கொடுத்தாங்க. அதை குடிச்சதும் சஞ்சீவ் பழையபடி மனுஷனா மாறினாரு. சஞ்சீவ்க்கு தான் செஞ்ச தப்ப உணர்ந்து அண்ணா பறவை கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. சஞ்சீவ் அண்ணா பறவை கிட்ட, நான் செஞ்ச தப்ப உணர்ந்துட்டேன். என்னோட பேராசையாலதான் இது எல்லாமே நடந்துச்சு. உன்னை கொண்டு போய் நான் பழைய இடத்துல விட்டுறேன்னுட்டு என்னை மன்னிச்சிடுன்னு கேட்டாரு. நான் உன்னை மன்னிச்சிடுறேன். இனிமேல் நீ எந்த பேராசையும் படக்கூடாது, நல்லவனா இருக்கணும். அதுக்கப்புறம் சஞ்சீவ் அண்ணா பறவைய கொண்டு போய் அந்த நதியிலேயே திரும்ப விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் சஞ்சீவ் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா அண்ணா பறவை சரஸ்வதி தேவி சொன்ன மாதிரியே பூவை எடுத்து அந்த மரத்து கீழே வச்சுது. சாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிச்சு. அப்ப சரஸ்வதி தேவி அங்க வந்தாங்க. அங்க வந்தோடனே அண்ணா பறவைய அவங்க கூடவே கூட்டிட்டு போயிட்டாங்க. சஞ்சீவ் பழையபடி பறவை வியாபாரத்தை ஆரம்பிச்சாரு. இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்ந்தாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வழக்கம் போல லைக் போட்டுருங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.